ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்த பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் 1,80,00,000 ரூபாய் மதிப்பில் தொடங்கி வைக்கப்பட்ட புதிய திட்ட அலுவலகத்தில் ஒரே கழிவறையில் அருகே அருகே 2 வெஸ்டர்ன் டாய்லெட் அமைக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரை வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். இடம் பேசலாம் துரை வெங்கடேசன், விவரங்கள். கண்டிப்பாக அம்பு, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்த பிள்ளைப்பாக்கம் பகுதியில் சிப்காட் தொழில் பூங்கானது செயல்பட்டு வருகிறது. இந்த இதற்கென சிப்காட் திட்ட அலுவலகத்திற்கு ₹1,80,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த புதிய கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக நேற்று திறந்து வைத்தார். இதனையடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகளுடன் சிப்காட் திட்ட அலுவலர் சவிதா, பொறியாளர் கார்த்திக் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் முன்னிலையில் குத்துவிளக்கு ஏற்றி தூங்கி வைத்து அலுவலகமானது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட இந்த திட்ட அலுவலகத்துல உள்ள ஒரு கழிப்பறையில ஒரே அறையில 2 பேர் அருகருகே அமரும் வகையில ஒரு விசித்திரமான டாய்லெட் அமைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில பொது கழிப்பறை இத்தகைய நிலையே காணப்பட்ட நிலையில தற்போது முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட இந்த திட்ட அலுவலகத்துல ஒரே கழிப்பறையில 2 டாய்லெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் ஒரு சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.